ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெர்னிகாஸ் வேர்ல்டு. நான் வந்த காயத்ரி. பொதுவாக இந்த சம்மர்னாலே மக்கள்லாம் டீ காஃபினா அப்படியே தலைதிரிச்சு ஓடுறாங்க. ஆனால் நம்ம போட போகிற காஃபி தாங்க இந்த வெயிலுக்கான சூப்பரான கூல் காஃபி. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷத்தையே நம்ம பண்ணிடலாம். வாங்க, ஒரு கிண்ணத்தில் நான் வந்து காஃபித்தூள் வந்து கொட்டிக்கிறேன். எந்த காஃபித்தூளாக இருந்தாலும் ஓகே தான், இன்ஸ்டன்ட் காஃபித்தூள் எது வேணாலும் ஓகே தான். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், வச்சுக்கோங்க. வந்து காய்ச்சின பாலை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இதில் ஊற்றி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். இப்போ இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காப்பித்தூள், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், நல்லா ஓட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், பால் வந்து நல்லா திக்காகவும் இருக்குது. இதை வந்து நம்ம ஐஸ் கட்டி போட்டுமே ஓட்டி எடுத்துக்கலாம். ஆனால் ஐஸ் கட்டி போட்டால் தண்ணி ஆயிரும். அதனால நான் முதலே வந்து பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி நிறையா இருந்தால் தான் கூல் காஃபிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதை தேவையான அளவு வந்து நான் ஜீனி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. ஜீனி போட்டுட்டு இதை ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸில் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 4 டீஸ்பூன் அளவு ஜீனி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை வந்து நம்ம மிக்ஸில் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் மிக்ஸில் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கலாம். கிளாஸில் பால் ஊற்றியாச்சு. இப்போ இது மேலே வந்து சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா அதை அப்படியே லைட்டாக ஊற்றி விடுங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு காஸ்ட்லியான கூல் காஃபி குடிக்கிறதுக்கு ஃபேமிலியோட இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வீட்டிலே வந்து போட்டு அழகாக குடிச்சிடலாங்க. இவ்வளோ சூப்பரான கூல் காஃபி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோவோட நான் உங்களை அடுத்து வந்து பார்க்குறேன்.